அன்று சொன்ன திருமா, ஆட்டம் காட்டிய அமித்ஷா. வட மாநிலத்தவர்கள் விவகாரத்தில் உள்துறை அமைச்சகம் என்னென்ன மாதிரியான காய்களை நகர்த்தியது என டெல்லியைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் புட்டு புட்டு வைத்துள்ளார். வட மாநிலத்தவர்கள் என்றாலே திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், தமிழர்களின் வேலையை பறிக்க ரயில் ஏறி வந்தவர்கள் என்ற எண்ணத்தை தமிழகத்தைச் சேர்ந்த சில அரசியல் கட்சிகள் மக்கள் மனதில் பதிய வைத்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வந்தன. அதனை நிரூபிக்கும் விதமாக சமீபத்தில் வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்ற வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வைரலானது. இந்த போலி வீடியோ விவகாரம் தமிழகத்தில் பற்றி எரியும் முன்பே மத்திய உளவுத்துறை அமித்ஷாவின் காதுகளுக்கு இந்த செய்தியை எட்டியதாக பிரபல சேனலுக்கு பேட்டியளித்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று நேற்றல்ல, கடந்த சில மாதங்களாகவே பிழைப்பு தேடி வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை வடக்கன் என முத்திரை குத்தி வதந்தி பரப்பும் வேலைகள் நடந்து வருகின்றன. இந்த பரபரப்பான சூழ்நிலை என்றாவது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கக்கூடும் என்பதை முன்பே கணித்த மத்திய உளவுத்துறை இந்த விவகாரத்தை மிகவும் நெருக்கமாக கண்காணித்து வந்துள்ளது. அத்தோடு தமிழகத்தில் வட மாநில தொழிலாளர்களை எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகள் குறித்தும் உடனுக்குடன் அமித்ஷாவின் உள்துறை அமைச்சகத்திற்கும் உளவுத்துறை தகவல் கொடுத்து வந்துள்ளது. இந்நிலையில்தான் வட மாநில தொழிலாளர்கள் தமிழர்களால் தாக்கப்படுவது போன்ற வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகின. இதனை உண்மை என நம்பிய வட மாநில தொழிலாளர்களும் தமிழகத்தை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேற முடிவெடுத்தனர். இந்த விவகாரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் காதுகளை எட்டியதும் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என மத்திய உளவுத்துறையை க்ளோஸாக வாட்ச் செய்ய சொன்னதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் நிலவி வந்த பரபரப்பான சூழ்நிலையை மத்திய உளவுத்துறை அதிகாரி ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை என்ன நடக்கிறது என அமித்ஷாவிற்கு அப்டேட் செய்து வந்துள்ளார். மத்திய உளவுத்துறை கொடுத்த தகவல்களை திரட்டிய மத்திய உள்துறை அமைச்சகம் நேரடியாக களமிறங்கியுள்ளது. தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு மற்றும் தலைமை செயலாளர் இறையன்பு ஆகியோருக்கு அமித்ஷாவின் அலுவலகத்தில் இருந்தே நேரடி போன் கால்கள் பறந்துள்ளன. வட மாநில தொழிலாளர்கள் விவகாரத்தை தமிழக அரசு எப்படி கையாளப் போகிறது என்பதை கேட்டறிந்த உள்துறை அமைச்சகம் கையோடு பீகார் மாநில டிஜிபி மற்றும் தலைமை செயலாளரிடம் பேசி நிலைமையை சுமூகமாக கொண்டு செல்ல உதவியதாக ராஜகோபாலன் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அமைச்சர்கள் சில வட மாநில தொழிலாளர்கள் மீது வெறுப்பை கக்கும் விதமாக கருத்துக்களை பரப்பி வந்ததுதான் காரணம் என தெரிவித்துள்ள ராஜகோபாலன், பிரதமர் மோடி முதல் ஆளுநர் ஆர் என் ரவி வரை அனைவர் மீதும் திமுக அரசு பரப்பி வரும் அவதூறுகள் தான் தமிழகத்தில் இப்படியொரு சர்ச்சை வெடிக்க காரணம் என அடித்து கூறியுள்ளார். வட மாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் உள்துறை அமைச்சகம் நேரடியாக களமிறங்கினால் ஆபத்து என்பதை ஸ்டாலின் உணர்ந்திருந்ததாக கூறும் ராஜகோபாலன், உடனடியாக தமிழகத்தில் உள்ள பீகாரைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட உயரதிகாரிகளின் உதவியுடன் அம்மாநில அரசை தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்துள்ளார். ஒரு வழியாக இரண்டு மாநில முதல்வர்களும் தலையிட்டு அதிகாரிகள் வாயிலாக பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ளனர். இருப்பினும் இந்த விவகாரத்தை உள்துறை அமைச்சகம் உற்று கவனித்து வந்ததால் அரண்டு போன திமுக அரசு அமைச்சர்களின் பேச்சை அடக்காமல் போனது எங்க ஆட்சிக்கே ஆபத்தா போயிடுமோ என்ற அச்சத்துடன் கையாண்டதாக கூறப்படுகிறது. வட மாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் மத்திய உளவுத்துறை காட்டிய துளியளவு அக்கறையை கூட தமிழக உளவுத்துறை காட்டவில்லை என குற்றம் சாட்டியுள்ள ராஜகோபாலன், அமித்ஷாவை மத்திய உளவுத்துறை முன்னதாக அலர்ட் செய்தது போல் தமிழக உளவுத்துறை ஸ்டாலினை அலர்ட் செய்யாமல் கோட்டை விட்டதாக தெரிவித்துள்ளார். ஒருவேளை தமிழக உளவுத்துறை முன்னதாகவே தகவல் கொடுத்திருந்தால் இந்த விவகாரத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வேறு விதமாக கையாண்டிருப்பார் என கூறியுள்ளார் ராஜகோபாலன். எது எப்படியோ பிரச்சனையை இரு மாநிலமும் சுமூகமாக முடித்துக் கொண்டது பெரும் சர்ச்சையை தவிர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்தனை களைமரங்களுக்கு மத்தியிலும் குறிப்பிடத்தக்கதாக விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சொன்ன வார்த்தைகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொய்யாக்கியுள்ளதையும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதாவது, கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக காவல்துறை மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என திருமா கேள்வி எழுப்பியிருந்தார். இப்போது அதை சுட்டிக்காட்டியுள்ள அரசியல் ஆர்வலர்கள் அமித்ஷாவின் உள்துறை அமைச்சகம் நேரடியாக தலையிட்டு இரு மாநில பிரச்சினையை சுமூகமாக முடித்து வைத்ததை திருமாவுக்கு நினைவுபடுத்தி வருகின்றனர்.